மாவட்டங்களில் நாளை கனமழை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரிக்கை. பேரணிக்கு அனுமதி மறுத்ததால் போலீசாருடன் வாக்குவாதம். பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி. மத்திய அரசுடன் கலந்தாலோசித்து முடிவு செய்யப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். தமிழகத்தில் சவால்களை எதிர்கொள்ளும் நீர் மேலாண்மை பொது செயல் திட்டத்தை உருவாக்க பல்துறை வல்லுநர்கள் ஆலோசனை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஏரியில் கலக்கும் ரசாயன கழிவுகள் பயிர்கள் அழிந்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மண்ணின் மகளே மேற்கு வங்கத்தின் விருப்பம் என்ற மம்தா பானர்ஜியின் புகைப்படத்துடன் கூடிய தேர்தல் முழக்கத்தை திரிணாமுல் கட்சி வெளியிட்டுள்ளது. மாலத்தீவுகளுக்கு கூடுதலாக மேலும் 1 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா வழங்கியுள்ளது. ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையின் 17வது தவணையாக ₹5000 கோடியை மத்திய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க தலைவர்களுடன் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை ஆலோசனை நடத்துகிறார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 5 பேர் பலியாகினர். திருநெல்வேலி கடம்பூர் இரட்டை ரயில் பாதை பணிகளால் பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக பெரிய வெங்காயத்தின் விலை மீண்டும் உயரக்கூடும் என நாசிக் லாசல்கான் சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மொபைல் வங்கி செயலியாக கடந்த ஓராண்டில் ₹1331 கோடி கடன் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக எல்ஐசி ஹவுசிங் பைனான்ஸ் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை ஜப்பானின் நவோமி ஒசாகா வென்றார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கில் மேற்கு திசை சுழற்சி காரணமாகவும் கீழடுக்கில் கிழக்கு திசை சுழற்சி காரணமாகவும் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சேலம் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அறிவித்தபடி கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என கூறி அனைத்து அரசியல் கட்சியினர் வணிகர்கள் வழக்கறிஞர்கள் விவசாய சங்கங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை தொடங்க போலீசார் அனுமதி மறுத்ததால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் அருகே இந்த பேரணி தொடங்க அனுமதி தரப்பட்டது. இதையடுத்து இப்பேரணியை திருப்பனந்தாள் காசி திருமண அதிபர் முத்துக்குமாரசுவாமி தம்பிரான் சுவாமிகள் தொடங்கி வைத்தார். சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் முன்னிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு உடனடியாக புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என கோரி பேரணியில் முழக்கம் எழுப்பப்பட்டது. மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவது குறித்து மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
திருச்சி அரசு மருத்துவமனையில் இரண்டாவது டோஸ் கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொண்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் அங்குள்ள செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் 14,89,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் 189,000 கோவாக்சின் தடுப்பூசிகள் வந்துள்ளதாகவும் கூறிய அமைச்சர் இதுவரை 359,000 முன்களப் பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி போடுவது குறித்து மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். இல்லை அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எபோவ் 50 இயர்ஸ் வரும் ஆஸ் பர் கைட்லைன்ஸ் வருங்க அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் வி ஆர் ப்ரொசீடிங் இதுதான் சப்ஜெக்ட். தமிழகத்தில் எதிர்கொள்ளப்படும் பல்வேறு இன்னல்களில் இருந்து விவசாயத்தை காப்பாற்ற பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது என சேலம் தலைவாசலில் நடந்த பல்துறை வல்லுநர்களின் கருத்தரங்கில் முடிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் நீர் மேலாண்மை, ஆறுகள் வளம் மீட்பு மற்றும் வேளாண் தொழில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பாக பல்துறை வல்லுநர்கள் பங்கேற்ற கருத்தரங்கம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்றது. தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கம், மாநில நீர்வள ஆர்வலர்களின் கூட்டு இயக்கம் மற்றும் விவசாய சங்கங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இக்கருத்தரங்கில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம், எக்ஸ்னோரா, நல்லூர் வட்டம், சபரி பசுமை அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று பேசினர். எல்லாமே வந்து ரொம்ப சிரம அதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் சிரமமாக மாறிக்கிட்டு வர காலமாக இருக்கிறதுனால அதை எப்படி நவீன யுக்திகளை கொண்டு நீர் மாலை உயர்த்தி இவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறது தான் உங்களோட நோக்கத்தில் ஆரம்பிச்சுருக்கா இந்த கருத்தரங்கம். அதற்காக முதல் ஒரு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களும் நீர் மேலாண் வல்லுநர்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். நதிநீர் பிரச்சனையில் காவேரி மட்டுமல்ல கிருஷ்ணா, கோதாவரி ஆகிய மூன்று தென்னிந்திய நதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு சீரான நீர் மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம், கர்நாடக அரசாங்கம், தமிழக அரசாங்கம், கேரள அரசாங்கம், ஆந்திர அரசாங்கம், தெலுங்கானா அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு இணைந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஏஜென்சி என்கின்ற தேசிய நீர்வள ஏஜென்சியை கேட்டுக்கொள்வதற்கு இந்த கருத்தரங்கை நாங்கள் பயன்படுத்தி இஸ்ரோவில் இருந்தும் ஜியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்கின்ற பெங்களூர் அமைப்பிலிருந்து நிபுணர்களை கூப்பிட்டு அது விஷயமாக ஆலோசனை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் ஏரியில் கலப்பதால் ஏரி நீர் விவசாயத்திற்கு உகந்ததாக இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பால் நல்லூர் ஊராட்சியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி உள்ளது. இது அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவதோடு 100,000,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. இந்நிலையில் ஏரியில் உள்ள மீன்கள் செத்து மிதப்பதாகவும் விவசாய நிலங்களில் பயிர் செய்த நெற்பயிர்கள் சரியாக வளராத நிலையில் உள்ளன என கூறும் விவசாயிகள் இதற்கு ஏரியின் அருகே செயல்படும் தனியார் தொழிற்சாலைதான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவு நீர் நேரடியாக ஏரியில் கலப்பதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் உடனடியாக ஏரியில் கலக்கும் கழிவு நீரை தடுத்து நிறுத்தவும் நிலத்தடி நீர் மாசுபடாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதார விலை வந்து அரசாங்கமே நிர்ணயமிச்சு அரசாங்கம் கொள்முதல் செஞ்சு அதை அவங்க வெளியே வித்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நான் உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு வந்து தேனியில் முன்னே சரக்கு வருது. தேனியில் வந்து சரக்கோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இடையில இடத்தரகர் மூலியமாக உழவர் சந்தைக்கு வந்து விவசாயம் பண்ணுற விலை கிலோவின் பேரில் 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேசட்டு மூலியமாக விற்பனை அதிகமாகுது. எங்களுக்கு வந்து இங்கே வந்து விலை ரொம்ப ரொம்ப லாபம் கம்மியாக தான் போடுவாங்க ஆஃபீஸர். அதனால் எங்களுக்கு வந்து ஏவார இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகிட்டிருந்து நேரடியாக உழவர் சந்தைக்கு வர மாதிரி காய் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ரேஷன் கடைகளுக்கு வர சொல்லும்பொழுது அங்கே பார்க்க போனால் அங்கே விற்பனையாளர்கள் வந்து சரியான முறையில் மக்களை அனுசரித்து அவர்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கறதில்ல. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு எங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள்லாம் எங்களுக்கு செய்யவில்லை, அதனால் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் சந்திக்கக்கூடிய மெயினான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு. ஏன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் இன்றைக்கி விலைவாசி உயர்வுலேருந்து ஆட்டோ கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமாக இருக்குது. இன்றைக்கி பெட்ரோல் விலையை வெறும் அடக்க விலைக்கு 30 ரூபாயிலிருந்து இவங்க ஒரு 20 ரூபா 25 ரூபா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டாங்கன்னா ஒரு 50-55 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் விலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
இது பெரும் பொதுமக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ புதுசு புதுசாக செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை, இந்த எக்ஸசைஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணாமல் செஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய மணி கூட கட்டாயிருக்கு. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அகைன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சைட்லேருந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஜிஎஸ்டி வரி மற்றும் பொருட்கள் வாங்கக்கூடிய அடிப்படையில் பார்க்க போனால் விலைவாசிகளுடைய ஏற்றம் வரி விதிப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் மைனஸில் போயிட்டுருக்கு பேரல் வேலை, அப்படி இருந்து இவங்க அதே ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ யாருக்கு இது யாருக்கு பெனிஃபிட் கொடுக்குதுன்னு தெரியல. காவல்துறை பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கருங்கல் காவல் நிலையத்தில் படிப்பகத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திறந்து வைத்துள்ளார். மாவட்டத்தில் இளைஞர்கள் அதிகமாக கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இதுபோல் படிப்பகத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்த படிப்பகத்தை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர், மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்துவது அவசியம் என தெரிவித்தார். விடுமுறை நாட்கள் என்பதால் நீலகிரி மாவட்டம் எம்ஜிஆர் நீர்வீழ்ச்சியை காண ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் முதுமலை வருகின்றனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் உள்ள எம்ஜிஆர் நீர்வீழ்ச்சிக்கு வனத்துறை சவாரி வாகனம் மூலம் மட்டுமே செல்ல முடியும். தற்போது முதுமலை வனப்பகுதி வறட்சியில் உள்ள போதும் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து போதுமான அளவில் உள்ளது. முதுமலைக்கு சுற்றுலா வருபவர்கள் கட்டாயம் இந்த நீர்வீழ்ச்சியை கண்டு ரசித்து செல்கின்றனர். அடர்ந்த வனப்பகுதிக்குள் உள்ள இந்த நீர்வீழ்ச்சி பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. உத்தரமேரூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏட்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சௌரிராஜ் வீட்டில் அனைவரும் வெளியே சென்றிருந்த நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடப்பதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்தனர். வீட்டு உரிமையாளர் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு 10 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி 82 நாட்களில் சுமார் 5000 கிலோமீட்டர் மிதிவண்டியில் பயணம் செய்து மேற்கு வங்க வாலிபர் பவுல் கொடைக்கானல் மலைப்பகுதியை அடைந்தார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பவுல் என்ற வாலிபர் பாதுகாப்பான சாலை பயணத்தை வலியுறுத்தி 2020 டிசம்பர் 1 முதல் மிதிவண்டியில் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதுவரை சுமார் 5000 கிலோமீட்டர் பயணித்துள்ளார். ஓமலூரிலிருந்து மேட்டூர் சங்ககிரி செல்லும் மாநில நெடுஞ்சாலையின் தார் பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. தினமும் அந்த வழியாகவே செல்லும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காததால் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் தினமும் விபத்துக்குள்ளாகி பலரும் காயமடைந்து வருகின்றனர். இங்குள்ள வழிகாட்டி அறிவிப்பு பலகைகள் சுமார் 1 மேலாக கீழே கிடப்பதால் சங்ககிரி மற்றும் மேட்டூர் செல்வோர் வழி தெரியாமல் தவித்து வருகின்றனர். சாலைகளையும் பலகைகளையும் சரி செய்து நிறுவ வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பதவி வகித்தபோது அரசு துறைகளில் பணியாற்றிய ஊழியர்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஆளுநர் மாளிகையில் பணிபுரிந்தனர். அதிக அளவில் ஊழியர்கள் இருப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் பல ஊழியர்கள் அவர்களது துறைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இதில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 ஊழியர்களை ஆளுநர் மாளிகைக்கு திரும்ப அழைத்ததுடன் அவர்களை பணி நிரந்தரம் செய்து 15 உத்தரவிட்டுள்ளார். வட மாநில ஊழியர்களுக்கு மட்டும் கிரண்பேடி சலுகை காட்டியிருப்பதாக அரசு ஊழியர்கள் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறை மூலம் 1661 பயனாளிகளுக்கு 13,15,43,000 ரூபாய் மதிப்பிலான திருமண நிதியுதவி திட்டம் வருவாய் பேரிடர் மற்றும் மேலாண்மை துறை சார்பில் 1939 பயனாளிகளுக்கு 7,40,78,000 ரூபாய் மதிப்பில் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.
குமரி மாவட்டம் முல்லை ஆற்றின் குறுக்கே அண்டுகோடு பகுதியில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுப்பணித்துறை அமைந்த பாலம் சிதிலமடையும் நிலையில் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வரும் இந்த பாலத்தை தாங்கி நிற்கும் தூண் மற்றும் பக்கவாட்டு சுவர்கள் பாலத்தின் காங்கிரீட் தளம் என பாலத்தின் அனைத்து பகுதிகளிலும் உடைப்புகள் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கிறது. புகார் மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனையுடன் கூறும் அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு இந்த பாலத்தின் ஆபத்து நிலையை தெரிவித்து சீரமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் அத்திவரதர் வைபவத்துக்கு 44 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு செலவிடப்பட்டதாக அப்போதைய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்திருந்த நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோயில் நிர்வாகம் வழங்கியுள்ள தகவலில் அரசு நிதி ஒதுக்கவில்லை என தெரிவித்துள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் 40 வருடங்களுக்கு பின் கடந்த 2019 அத்திவரதர் வைபவம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூர் பகுதியில் ராஜன் என்பவர் நடத்தி வரும் கோழிப்பண்ணையில் சாஜன் என்பவர் முன்விரோதம் காரணமாக கோழிகளுக்கு குடிக்க வைத்திருக்கும் தண்ணீர் தொட்டியில் பூச்சி மருந்தை கலந்துவிட்டு சென்றுள்ளார். விஷம் கலந்த நீரை பெருகியதால் 6000 கோழிகள் உயிரிழந்தன. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஆரல்வாய் மொழி போலீசார் தலைமறைவான சாஜனை தேடி வருகின்றனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கிழிந்த சாக்குப்பைகள் பயன்படுத்தப்படுவதால் கொள்முதல் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, பொதக்குடி, வல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா ஆய்வு மேற்கொண்டார். புயல் மழையால் பாதித்த விவசாயிகள் மிகுந்த சிரமங்களுக்கு இடையே அறுவடை செய்த நிலை கொள்முதல் நிலையங்களில் கொண்டுவந்த நிலையில் அவற்றை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பதாகவும் இதனால் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மார்ச் மாதத்திற்கான 300 ரூபாய் சிறப்பு தரிசன டோக்கன் ஆன்லைன் மூலம் இன்று வெளியிடப்பட்டது. www.tirupathibalaji.ap.gov.in என்ற இணையதளத்தில் டோக்கன்களை இன்று காலை 9 மணி முதல் மக்கள் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருமலை திருப்பதியில் உள்ள தேவஸ்தான விடுதிகளில் தங்கி ஓய்வெடுக்க காலியாக உள்ள அறைகளின் விவரமும் வரும் 22ஆம் தேதி ஆன்லைன் மூலமாக வெளியிடப்பட உள்ளது. அறைகள் தேவைப்படும் பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து அறைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. பொள்ளாச்சியில் தமிழக அரசு அறிவித்த விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக 125,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற 2 அதிகாரிகளை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சட்டத்துக்கு புறம்பாக கடன் வழங்கப்பட்டுள்ளது என கூறி அதை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்றால் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளனர். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கடன் பெற்றவர்கள் புகார் அளித்ததை அடுத்து லஞ்சம் பெற்றது உறுதியானதால் மாவட்ட துணை பதிவாளர் செல்வராஜ் மற்றும் ஆனைமலை கூட்டுறவு சங்க முதுநிலை ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தேசூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் சங்க செயலாளராக அண்ணாதுரை என்பவர் பயிர்க்கடன் தள்ளுபடியில் பெயர் சேர்க்க வேண்டுமென்றால் லஞ்சம் வழங்க வேண்டும் என்று கூறியதாக புகார் எழுந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். விசாரணையில் 500,000 ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக தெரிகிறது. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்ய முடியும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபித்தவர்கள் திமுகவினர் என்றும் ஊழல் என்ற வார்த்தையை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மறந்துவிட்டு பேசினால் நல்லது என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கடம்பூர் ராஜு இதனை தெரிவித்தார். ப்ளூஜீனா ஜீன்ஸ் கண்டுபிடிச்சது தண்ணியே தேனி சேர்ந்தா இருப்பான் நான் நினைக்கிறேன். கடையில் வாங்குறோம் போடுறோம். இது கண்டுபிடிச்சது வந்து ஆக்சுவலி இது லிவைஸ் கம்பெனி. இது லிவைஸ் தான், லிவைஸ் கம்பெனி. அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? ப்ளூ ஜீன் அமெரிக்கன்ஸ் தெரியாதுங்க, ஆனால் அயல் நாட்டிலேருந்து வந்தது மட்டும் தெரியும். நம்ம ரங்கசாமியும் சுப்பசாமி இல்லை, டெய்லர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சத்தியமாக தெரியாதுன்னு லீ பிராதர்ஸா அமெரிக்காலேயே இல்லை.
மேக்ஸிமம் தேனியில் இந்த புழுகல ஜீன் நிறையா பார்த்துருக்கேன். நானும் புழுகல ஜீன் நிறையா வச்சிருக்கேன். இந்த மாதிரி கேட்டால் நான் அப்படியே கிளம்பிடுவேன். ஜீன்ஸ் பேண்டை கண்டுபிடிச்சது டுமா. துணி கடைக்காரன் தான் இருப்பான். நான் பேண்டே போடல, சட்டை போட்டுக்க பேண்ட். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பலத்த மழை பெய்ததால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தற்போது பெய்த மழை விவசாயத்திற்கு பேருதவியாக இருக்கும் எனவும் தண்ணீரின்றி காய்ந்த பயிர்கள் துளிர் பிடிக்கும் எனவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். வனப்பகுதியிலும் பரவலாக மழை பெய்ததால் வனப்பகுதி தீப்பிடிக்கும் அபாயம் குறைந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். அதிக அளவு முட்டை தேக்கத்தால் முட்டை விலை ஒரே நாளில் 20 காசுகள் சரிந்து 4 ரூபாய் 30 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து விலை அதிகரித்துக் கொண்டே வந்ததால் தமிழகத்திலும் கேரளாவிலும் முட்டை விற்பனை சரிவடைந்து அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். முட்டையைப் போல் கறிக்கோழிகளும் அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டுள்ளதால் உயிருடன் கறிக்கோழியின் விலை 2 நாட்களில் கிலோ ஒன்றுக்கு 13 ரூபாய் குறைக்கப்பட்டு 75 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். கம்பம் புதிய பேருந்து நிலையத்தின் பின்புறத்தில் புதருக்குள் கிடக்கும் மருத்துவ கழிவுப் பொருட்களால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டத்தில் காமக்கவுண்டன்பட்டி மற்றும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையில் புதருக்குள் மருத்துவ பயன்பாட்டிற்கு பின் வீணாகும் ஊசி நீடுல், கையுறைகள், உபயோகித்த மாஸ்க் போன்ற பாதுகாப்பாக அப்புறப்படுத்தக்கூடிய பொருட்கள் அவ்வப்போது இப்பகுதியில் கொட்டப்படுவதால் சுகாதார கேடு ஏற்படும் நிலை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் நோய் தொற்றும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எனவே இதனை முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும், மேலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டவர்கள் இவ்விலை உயர்வுக்கு மத்திய மாநில அரசுகளே காரணம் என்ற பதாகைகளை ஏந்தி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசித் திருவிழாவின் 3ஆம் நாளில் சுவாமி முத்துக்கிடா வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் சுவாமிக்கும் அம்பாளுக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. கொரட்டூரில் மாசி கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ சண்முக பெருமானுக்கு 73ஆம் வருட மகோற்சவ நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர். மதுரை மாநகராட்சியில் புதிய சாலைகள் அமைக்க 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் மொத்தம் உள்ள 100 வார்டுகளில் 37 வார்டுகளில் 39.17 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு நகர்ப்புற நிலையான வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மதுரை மாநகராட்சிக்கு 19.94 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. திருக்குவளையிலிருந்து தெற்கு பனையூர் உள்ளிட்ட 4 கிராமத்திற்கு செல்ல ஏதுவாக நிரந்தர பாலம் கட்டித்தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியத்தில் தெற்கு பனையூர் பகுதியைச் சுற்றி 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள வெள்ளையாற்றை கடக்க குறுகிய அளவிலான நடைபாலம் உள்ளது. கிராம மக்களின் முக்கியமான நடைபாலமாக விளங்கும் இப்பாலம் தற்போது சேதமடைந்துள்ளது. தடுப்பு வேலிகள் ஆங்காங்கே உடைந்துள்ளதால் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இந்த பாலம் இருக்க இடம் வந்து வெள்ளையாற்று. கீழூர் ஒன்றியத்தையும் இது கீழையூர் ஒன்றியத்தையும் இணைக்கும் பாலமாக இருக்குது. நாங்கள் திருக்கோளைக்கு வந்து அத்தியாவசிய எல்லா பொருளுக்குமே வந்து போகணும்னா திருக்கோளைக்கு தான் போகணும். இந்த பாலம் இல்லாத காரணம் 15 கிலோமீட்டர் சுற்றி நாங்கள் செல்ல வேண்டிய அவல நிலைக்கு உள்ளாகி இங்கே பொண்ணு கொடுக்கவோ பொண்ணு எடுக்கவோ வர்றவர்களும் மறுக்கிறாங்க. முதற்கண்ணிக்கும் பணம் வாங்குறது எங்கள் தெற்கு மேற்கு பஞ்சாயத்தில் தான். கல்யாணாவதான் 40 வயசு 45 பையனும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஊரில் இதுவரைக்கும் ஒரு சுகாதார ஆரம்ப நிலையமோ மாட்டாஸ்பத்திரி இல்லத்தில் மாட்டெல்லாம் சுற்றி கொண்டு போகிற காரணத்தினால மாடெல்லாம் போகிற வழியிலே இழந்துருது. இதை பலமுறை பல அதிகாரிகளை எடுத்து சொல்லி எந்த விதமான பயனும் இல்லை. கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு கீழ்வேளூர் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் மூலம் இந்த வெள்ளையாற்றின் நடைபாலம் கட்டப்பட்டதாகவும் இதில் ஏற்பட்ட சின்னஞ்சிறு சேதங்களை பொதுமக்கள் தாங்களே முன்வந்து நிதி திரட்டி பழுது பார்த்து வந்ததாகவும் கூறும் இக்கிராமவாசிகள். அவசர சிகிச்சைக்காக கூட குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 500 குடும்பங்களும் நாங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு வெள்ள காலத்தில் தண்ணி அந்த பாலத்தை மூழ்கி போயிட்டு இருக்குது. ஒரு இப்போட ஒரு 5 வயசு பையன் 2 பேரும் விளையாண்டு எடுக்கும்போது பாலத்தை தவறி கீழே விழுந்துட்டான். அப்புறம் எங்கள் மக்கள்லாம் ஓடி போய் அவனை காவந்து பண்ணியிருக்கு. காவந்து பண்ணோடனே இப்போ ஆடு மாடுகள் நிறைய இழக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலு மற்றபடி போலீஸ் ஸ்டேஷன் இபி மற்ற முக்கியமான பொருள் அத்தியாவசிய பொருள் வாங்குறாங்கன்னு தான் நாங்கள் வந்து போர்வீலர் மூலமாக 15 கிலோமீட்டர் சுற்றி தான் போக வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு வந்து உடனே இந்த பாலம் மிக மோசமான நிலையில் இருக்குது. ஐயா அவர்கள் உடனே இந்த பாலத்தை கனரக வாகனங்கள் போகிற மாதிரி சரி செஞ்சுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவசர கால ஊர்தி விவசாய இடுபொருட்களை கூட இப்பாலத்தில் எடுத்துச் செல்ல முடியாத நிலை உள்ளதாக கூறும் இக்கிராம விவசாயிகள் நிரந்தர பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாத எரிச்சல் பற்றி பார்க்கலாம். பாத எரிச்சல் ஃபுட் பேனிங், இது வந்து நீரழிவு நோயாளிகள், இரத்தத்தில் B12 ஃபோலிக் அமிலம் குறைபாடு உடையவர்கள், இரும்புச்சத்து குறைபாடு உடையவர்கள், தீவிர கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு அந்த கால் பாதத்தில் வருகின்ற அந்த பெரிபரல் பிளட் ஸ்ட்ரீம் அந்த மேலோட்டமான இரத்த ஓட்டத்தில் குறைவு ஏற்படுவதால் இந்த பாத எரிச்சல் வருகின்றது. இந்த பாத எரிச்சலுக்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வு? கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிபலா பொடியை தேன் அல்லது வெந்நீரில் கலந்து இரவு ஒரு முறை சாப்பிட்டுக் கொள்ளலாம். முக்கூட்டு எண்ணெய் என்று அழைக்கப்படுகின்ற பசுவிடைய நெய், பசு நெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இவை மூன்றையும் சம அளவில் கலந்து கால் பாதத்திற்கு முற்றிற்கு கீழாக தேய்த்து கால் பாதத்தில் இந்த முக்கூட்டு எண்ணெய் வைத்து நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். மருதோன்றி, மஞ்சள் இவை ரெண்டையும் நன்றாக அரைத்து கால் பாதத்தில் பூசலாம். கற்றாழையுடைய ஜெல் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு விட்டு அரைத்து அதை காலில் பூசிக்கொள்ளலாம். எப்சம் உப்பை வெந்நீரில் கலந்து அதை காலில் 15 நிமிடம் காலை வந்து அதில் ஊற வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் கல்லுப்பை வெந்நீரில் போட்டு காலை 15 நிமிடங்கள் ஊற வைத்துக் கொள்ளலாம். இவற்றை முறையாக பண்ணும் பொழுது அந்த பாத எரிச்சலிருந்து நீரழிவு நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரும்புச்சத்து குறைபாடு உடையவர்கள் இரும்புச்சத்து அதிகமிக்க கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, முருங்கைக்கீரை அதிகமாக உட்கொள்ளும் போது இந்த நோயிலிருந்து விடுபடலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் டைகர் ஹில் பகுதியில் தென்னிந்தியாவை முதன் முதலில் புகைப்படமாக ஆவணப்படுத்திய ATW பென் மற்றும் கூட்டுறவின் தந்தை என்று அழைக்கப்படும் சர் ஜான் நிக்கல்சனின் கல்லறைகள் அமைந்துள்ளன. இந்த கல்லறையில் சிறந்த கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டிருந்த மவ்ரிங் ஏஞ்சல் என்று அழைக்கப்படும் அழகிய 3 வான தேவதைகளின் பளிங்கு சிலைகளும் காணாமல் போயுள்ளதால் கல்லறையின் பராமரிப்பு பணியினை மாவட்ட நிர்வாகமே மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குன்னூர் டைகர் ஹில் கல்லறை கடந்த 1905 ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்தில் டீசல், பெட்ரோல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது.
நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் டீசல் பெட்ரோல் மற்றும் சமையல் கேஸ் விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதையடுத்து விலையை திரும்பப் பெற கோரி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சமையல் எரிவாயு உருளைகளுக்கும் டீசல் மற்றும் பெட்ரோல் கேன்களுக்கும் மலர்தூவி மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் இரண்டு சக்கர வாகனங்களை கயிற்றால் கட்டி இழுத்து செல்லும் நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வேலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சித்தூர் மாவட்ட ஆட்சியரிடையே ஆலோசனைக் கூட்டம் சித்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது சோதனை சாவடிகளை அதிகப்படுத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. தென்காசி சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை அடுத்த பகுதியில் மூன்று பேர் தனித்தனி இருசக்கர வாகனங்களில் ராஜபாளையம் நோக்கி வந்து கொண்டிருந்தபோது எதிரே அதிவேகமாக வந்த கார் இவர்கள் வந்த இருசக்கர வாகனங்களில் அடுத்தடுத்து மோதியுள்ளது. இந்த விபத்தில் மூவரும் சாலைகளில் தூக்கி எறியப்பட்டனர். அவர்கள் அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிய கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருத்துறைப்பூண்டியில் முதியோருக்கான வீட்டுமனை பட்டா மற்றும் உதவித்தொகையை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் முதியோர் உதவித்தொகை மற்றும் வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான பயனாளிகள் 80 பேருக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் 1010 பேருக்கு முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை பெண்கள் ஆகியோருக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகே உள்ள கொங்கார்பாளையம் தோப்பூர் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிசக்தி அம்மன் கோயில் குண்டம் திருவிழா 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழா பல்வேறு காரணங்களினால் நடத்த முடியாமல் போகவே 6 ஆண்டுகளுக்கு பிறகு தீக்குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்தியாவிற்கு தமிழர்களாலேயே பாதுகாப்பு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார். மேலும் நாங்கள் இந்தியாவுடன் சேர்ந்து இயங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் அதற்காக நாங்கள் என்ன விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். உரிய தரப்புகளுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு, குறிப்பாக இந்தியாவுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும். நாங்கள் இலங்கை என்கிற நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அவருடைய சிங்கள மொழி, சிங்கள கலாச்சாரம், சிங்கள தேசத்தை நாங்கள் யாரும் நிராகரிக்கவில்லை தமிழர்கள். அதே போலதான் சிங்கள மக்களும் தமிழ் மக்கள் இணைந்த வடகிழக்கிலே வாழ்கிற தமிழ் மக்களுடைய தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், அவர்களுடைய இழந்து போன இறமையை அங்கீகரித்து அவர்களுடைய மண்ணிலே அவர்கள் வாழுகின்ற வாய்ப்பை சிங்கள மக்களும் வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்தியாவும் இங்கே மேற்கொள்ளுகின்ற திட்டங்கள், இந்தியா அதனை எவ்வாறு ஒரு கனகச்சிதமாக நேர்த்தியாக மேற்கொள்ள முயற்சிக்கிறதோ அதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, சென்னையை அடுத்த கத்திப்பாரா மேம்பாலத்தில் பூட்டு போட்ட வழக்கு விசாரணைக்காக ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த தமிழ் பேரரசு கட்சி பொதுச் செயலாளர் கௌதமன் விவசாயிகளை அழிப்பதில் மோடி அரசும் பழனிசாமி அரசும் குறியாக உள்ளது என்றும் வரும் தேர்தலில் அவர்களின் நாடகம் எடுபடாது எனவும் தெரிவித்தார். ஒருபோதும் எடுபடாதுங்கிறத வருகிற தேர்தல் உங்களுக்கு உறுதிப்படுத்தும். கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை கிராமப் பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயன்றுள்ளார். திருட்டு முயற்சி தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் கீழ் அணுமின் நிலையங்களில் கட்டுமானப் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருவோர் வாகனங்களை அணுமின் நிலைய நுழைவாயில் பகுதியில் நிறுத்திவிட்டு செல்வதால் அவை காணாமல் போவதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் விவசாயி தவணை செலுத்தாததால் நிதி நிறுவன மேலாளர், டிராக்டர் நிறுவனம் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரி ஆகியோர் டிராக்டரை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து டிராக்டரை விட்டுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து லாட்டரி சீட்டுகள் மற்றும் 24,400 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிந்து கோபிச்செட்டிபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாவட்ட சிறையில் அடைத்தனர். மதுரை மாநகராட்சியில் புதிய சாலைகள் அமைக்க 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
மதுரையில் மொத்தமுள்ள 100 வார்டுகளில் 37 வார்டுகளில் 39.17 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு நகர்ப்புற நிலையான வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மதுரை மாநகராட்சிக்கு 19.94 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நள்ளிரவில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் 70 வயது மூதாட்டி தூங்கிக் கொண்டிருந்த போது தீயில் கருகி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கோட்டார் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வானகிரியில் வசிக்கும் துண்டிக்காரன் மற்றும் ராஜ் என்ற இரு மீனவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் சமாதானம் செய்ய வந்த பாக்கியராஜ் என்பவர் தள்ளிவிட்டது. துண்டிக்காரன் உயிரிழந்தார். இதுகுறித்து பூம்புகார் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் மாசிமக உற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அகஸ்திய முனிவருக்கு சிவபெருமான் திருமண கோல காட்சி அருளிய பழமை வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படும் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் வரும் 23ஆம் தேதி காலை மாசிமக தேரோட்டம் நடைபெறுகிறது. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி பூத் பொறுப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வுக்கு காங்கிரஸ் ஆட்சியே காரணம் என்று பாஜகவின் தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் அம்மாநில முதல்வரின் நிர்வாக தோல்வியால் தான் தற்போது அங்கு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அருப்புக்கோட்டை தனியார் பள்ளி மைதானத்தில் காவலர்களுக்கான சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. காவலர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முதல் தடுப்பூசியை மாவட்ட டிஎஸ்பி சகாய ஜோஸ் செலுத்திக் கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அன்னை அஜ்மத் பிபி தர்காவில் 80வது ஆண்டு சந்தனக்கூடு கந்தூரி விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சீடர்கள் மற்றும் அனைத்து மதத்தினர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனா்.